ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயந்தி நாகராஜன்ஸ் வேர்ல்ட். எளிய சைவ சமையலின் தொகுப்பு. இன்றைக்கி நம்ம ஆனியன் வத்தல், அதாவது வெங்காய வடை, எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். வெயிலும் நல்லா கொளுத்துறது, வெங்காயமும் ரொம்ப சீப்பு. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு வெங்காய வடை எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், மிஷினுக்கெல்லாம் போக வேண்டாம். வீட்டிலையே நம்ம கிரைண்டரில் அரைச்சி நல்ல சுவையான வெங்காய வடை எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாலே நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு இட்லி அரிசி ஒரு 2 அழாக்கு, அதாவது 400 கிராம் நான் எடுத்துட்டுருக்கேன். அதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு கிரைண்டரில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நம்ம என்றைக்கு இட்லி கரைக்க பிளான் பண்ணுறோமோ அன்றைக்கி இதையும் ஊற வச்சு அரைச்சோன்னா 2-in-1 வேலையாக முடிஞ்சிடும். ஸோ இதை நம்ம மூடி வச்சு ஒரு நாள் அப்படியே புளிக்க விட்டுடணும். ஒரு நாள் கழித்து பார்த்தோன்னா மாவு நல்லா செட்டாகி நல்ல மிருதுவாக நல்லா இருக்கும். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்க போகிறோம். உப்பு, கல்லுப்பியும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு அழாக்குக்கு 4 பச்சை மிளகாய் விதம் போட்டால் கரெக்டாக இருக்கும். காரம் கம்மியாக வேணும்னா 2-3 கூட போட்டுக்கலாம். இப்போது நான் ஒரு 6 கப் தண்ணி கொதிக்க விட்டுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணி. ஸோ 2 கப் அரிசி எடுத்ததுனால 6 கப், இதில் 5 கப் குக்கர்லேயும் 1 கப் வந்து அந்த மாவில் விட்டு கலந்துருக்கேன். ரொம்ப இதுக்கு தண்ணிலாம் பர்ஃபெக்டாக மெஷர் பண்ணணும்னு இல்லை, தோராயமாக ஒரு 6 கப் வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கரைச்சி வச்ச மாவை இதில் ஊற்றி நம்ம கலர போகிறோம். கட்டாயமாக அடிகனமான பாத்திரம், குக்கரில் செஞ்சோன்னா ஈஸியாக இருக்கும். அலுமினியம் குக்கர்னால் இன்னும் பெட்டர். இது கலரை கலரை நமக்கு கெட்டி பட்டுட்டே வரும். ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. 2 அழாக்கு தான் போட்டிருக்கிறதுனால நம்மளால் கிளற முடியும். ரொம்ப நிறையாலாம் போட்டோன்னா கை வலிக்கும், கிளற முடியாது. ஸோ இதை கெட்டிப்பட கெட்டிப்பட கொஞ்சம் விட்டு விட்டு நம்ம அடிபிடிக்காமல் கலரிக்க வேண்டியதுதான். எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, ரேஷன் அரிசி இருந்ததுன்னா அதில் ரொம்ப சூப்பராக வரும். நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்குகிற அரிசிலாம் அவ்வளோ நல்லா வர மாட்டேங்குது. பட் ரேஷன் அரிசி இன்கேஸ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா ரேஷன் புழுங்கரிசியில் பண்ணோனாக்க ரொம்பவே மாவு ரொம்ப நல்லா வருது. அது என்ன டிஃப்ரென்ஸ்னு எனக்கு தெரில, பட் அது ரொம்ப நல்லா வருது. ஸோ மாவு இந்தளவுக்கு நல்லா கெட்டியாகிடுத்து, ஜஸ்ட்டு ஒரு கொதி நமக்கு தெரியும், அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும். ஈரக்கையில் தொட்டு பார்த்தோன்னா ஒட்டாமல் வரும் மாவு. நல்ல பழப்பழன்னு எப்படி வெந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துடுது இல்லையா, இப்போது ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துருதுன்னு அர்த்தம். இதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கு போடுறதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் ரொம்ப இன்னுமே வாசனையாக இருக்கும், பெரிய வெங்காயம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இதை ரொம்ப பொடியாக இல்லாமல் மீடியமாக இப்படி நறுக்கி வச்சுக்கணும். நம்ம நல்ல மெல்லிஸ் மெல்லிஸாக நறுக்கிட்டு அதை ஒரு 3 போட்டுனோன்னா நல்லா சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக வெங்காயம் வரும். அந்த மாதிரி நம்ம நறுக்கிட்டு இந்த மாவில் நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். மாவு கிளறும் போதே போடக்கூடாது, கிளறிட்டு மூடி வச்சு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கிட்டு போட்டோன்னா நல்லா கரெக்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு வடாமல் போடணும். ஆற வைக்கிறதுக்கு குக்கர்லேயே வச்சோன்னா லேஸில் ஆறாது, ஏன்னா வெயில் டைமாக இருக்கு இல்லையா. ஒரு ஏனத்தில் மாற்றி ஆற வச்சுட்டு ஒரு நம்ம மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போயோ இல்லை பால்கனி எங்கே உங்களுக்கு வெயில் இருக்கோ அதில் இந்த மாதிரி கையை நினச்சிண்டு இப்படி சின்ன சின்ன பக்கோடை மாதிரி சின்ன சின்னதாக போட்டு நம்ம காய வைக்கணும். எனக்கு மொட்டை மாடியில் வீடியோ எடுக்க முடியல, அதனால் இங்கேயே நான் இந்த மாதிரி பண்ணி காட்டுறேன். பிளாஸ்டிக் ஷீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன பக்கோடாவாக போட்டுக்கணும். சின்னதாக போட்டால் தான் ஈஸியாக காயும், ரொம்ப பெருசாக போடக்கூடாது. சின்ன சின்ன பக்கோடாவாக போட்டு நம்ம கிள்ளு வத்தல்னு சொல்லுவாங்கள்ல, கிள்ளி கிள்ளி வச்சு நம்ம காய வச்சுக்கணும். தண்ணியை கையில் தொட்டுன்னு தொட்டுன்னு பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். 3 நல்ல வெயிலில் காயணும். இது வந்து நிழல் உலத்தலாம் காய வைக்க முடியாது, வெயில் இருக்கிறவங்க மட்டும்தான் செய்ய முடியும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் பொறிச்சு பார்த்தோன்னா ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும். இது வெள்ளை வெளையர்னு வராது, வெங்காயம் போடுறதுனால கலர் கொஞ்சம் இந்த மாதிரி லைட் ஆரஞ்சிஷ் கலரில் தான் வரும். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப வேறு லெவலில் ரொம்ப நல்லா இருக்கும். கிராமத்துலலாம் இதை தான் பட்சணம்லாம் பண்ணாமல் இதை பொறிச்சு சாப்பிட்டே டைம் பாஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.